தேர்தல் பத்திர முறைகேடு, பிஎம் கேர் போன்றவற்றிலிருந்து மக்களை திசை திருப்பவே கச்சத்தீவு விவகாரத்தை பாஜக கையில் எடுத்திருக்கிறது. நியூஸ் எயிட்டின் குழுமத்திற்கு அளித்த பேட்டியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் தாமரை மலர வாய்ப்பில்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. ஒன்றிரு இடங்களில் வெல்ல பாஜக முயன்றாலும் அது நடக்காது என்று நியூஸ் எயிட்டின் குழுமத்திற்கு பேட்டி. சவுத்தை பொறுத்த வரைக்கும், அதில் குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், எப்படியாவது ஒன்று ரெண்டு சீட்டை அதை வாங்கிடணும்னு முயற்சி பண்ணார். அது நடக்காது நிச்சயமாக, உறுதியாக இல்லை. அதில் தோல்வி போய் அதிகம் வந்துட்டதுனால தான் அவங்க திருப்பி 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 தமிழ்நாட்டு பக்கம் வந்துட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது இங்கே கால் பதிக்கணும்னு அது நடக்க போகிறது இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக தமிழ்நாடு வளர்த்து வாய்ப்பு கிடையாது. பிரதமர் மோடியின் வாகன பேரணியை ஒட்டி பனகல் பூங்கா முதல் தேனாம்பேட்டை வரை பலத்த பாதுகாப்பு. பாண்டிபசார் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த பதாகைகள் அகற்றம். போக்குவரத்து நெரிசலுக்கு வாய்ப்புள்ளதால் அண்ணா சாலை மற்றும் நூறடி சாலையை தவிர்க்க வாகன ஓட்டிகளுக்கு அறிவுறுத்தல். தியாகராய நகர் பகுதியில் உள்ள முக்கிய சாலைகளில் வாகனங்கள் நிறுத்த தடை விதிப்பு. முன்னாள் அமைச்சரும் எம்ஜிஆர் கழக நிறுவனருமான ஆர் என் வீரப்பன் காலமானார். வயது மூப்பு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உயிர் பிரிந்தது. ஆர் என் வீரப்பன் உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. டிடிவி தினகரன் உள்ளிட்ட தலைவர்களும் இரங்கல். கடலூர் பாமக வேட்பாளர் தங்கர்பச்சானுக்கு ஜோதிடம் பார்த்ததால் கைதான கிளி ஜோதிடர்கள் உட்பட இரண்டு பேர் விடுதலை. அன்புமணி கண்டனம் தெரிவித்த நிலையில் இரண்டு பேரையும் விடுவித்தது வனத்துறை. நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளர் நயனா நாகேந்திரனின் வாகனங்களில் சோதனை. முக்கூடல் பகுதியில் பிரச்சாரத்தின் போது பறக்கும் படையினர் நடவடிக்கை. ஒரு துரும்பு அளவிற்கு கூட தவறு செய்யாதவர் பிரதமர் மோடி என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் உருக்கம். அன்பிற்கு இலக்கமானார் என்றும் புகழார். ஒரு பொங்கு அளவுக்கு அல்லது ஒரு துரும்பு அளவுக்கு அவர் தவறு செய்தாரா? அன்பிற்கு இலக்கணம் மோடிதான். மதுரை எய்ம்ஸ் எங்கே என்று மத்திய அரசை கேட்டால் எடப்பாடி பழனிசாமிக்கு கோபம் வருவது ஏன்? சேலத்தில் பரப்புரையில் ஈடுபட்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி. நான் எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கன்னு கேட்கறேன், எப்ப கட்டுவீங்கன்னு கேட்கறேன். அதுக்கு யார் பதில் சொல்லணும்? ஒன்றிய அரசு தானே பதில் சொல்லணும். ஆனா அதுக்கு யார் பதில் சொல்றாரு? யார் கோவம் வருது? திரு பாதம் தாங்கி பழனிசாமி கோவம் வருது. அவரை கேள்வி கேட்டா இவர் கோவம் வருது. ஏன் கள்ளக்காதல்? தமிழர்கள் மத்தியில் உழைப்பை மேம்படுத்த டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட வேண்டும். ஈரோடு தொகுதியில் பரப்புரை மேற்கொண்ட சீமான் வலியுறுத்து. விளவங்கோடு இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ராணி ஹோட்டலில் வாடிக்கையாளர்களுக்கு உணவு ஊட்டிவிட்டு வாக்கு சேகரிப்பு. தருமபுரி மக்களவை தொகுதி பாமக வேட்பாளர் சௌமியாவுக்கு ஆதரவாக வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்த மகள். சென்னையில் இயக்குநர் அமீரின் வீடு மற்றும் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை. கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில் அமீரிடம் விசாரணை. இயக்குநர் அமீருக்கு புதிதாக எந்த சம்மனும் அனுப்பவில்லை என்று போதைப்பொருள் தடுப்பு அமைப்பு தகவல். ஆவணங்களை சரிபார்ப்பதற்காக நினைவூட்டல் கடிதம் மட்டுமே அனுப்பப்பட்டிருப்பதாகவும் விளக்கம். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாபர் சாதிக்கின் வீடு உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. சென்னையில் 20 இடங்களில் காலை முதல் அதிகாரிகள் ஆய்வு. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கிலிருந்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை விடுவிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு. அமலாக்கத்துறையின் ஆவணங்கள் மூலம் மற்றவர்களுடன் சேர்ந்து சதிவேளையில் கெஜ்ரிவால் ஈடுபட்டிருப்பது தெரியவந்திருப்பதாகவும் கருத்து. தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமாருக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு.
மக்களவைத் தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் உள்துறை அமைச்சகம் உத்தரவு. மகாராஷ்டிராவில் இந்தியா கூட்டணியில் தொகுதி பங்கீடு இறுதியானது. மொத்தமுள்ள 48 தொகுதிகளில் உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா 21, காங்கிரஸ் 17, தேசியவாத காங்கிரஸ் 10 இடங்களில் போட்டி. கரூர், பரமத்தி, தருமபுரி மற்றும் மதுரையில் வீசிய வெப்ப அலை. வட தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் தாமரை மலர வாய்ப்பில்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சிஎன்என் நியூஸ் 18 உதவி ஆசிரியர் பூர்ணிமாவுக்கு அவரளித்த பிரத்யேக நேர்காணலை தற்போது பார்க்கலாம். பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க தமிழ்நாடு முழுவதும், வரவேற்பு எப்படி இருக்கு மக்கள் கிட்ட? பெரிய வரவேற்பு இருக்கு. 3 வருஷமா இந்த ஆட்சியில குறிப்பா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பல நன்மைகளையும் பல சாதனைகளையும் அவங்க கிடைச்சிருக்கு. அதனால இந்த ஆட்சி பேர நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதனால நான் கிளத்துல இருக்கும்போது என்ன சொன்னோம், 40-40 அதே நிலவரம் தான் இப்பவும் இருக்கு. நிச்சயமா 40-40 ஜீவரும் களம் சிறப்பாக இருக்கு. சார், பிஜேபி வந்துட்டு 400 வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் சவுத்தை ஸ்பெசிஃபிக்காக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, தமிழ்நாடு தவிர மற்ற சவுத் ஸ்டேட்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 7வது முறையாக தமிழ்நாட்டுக்கு வராரு பிரதமர். இதனால பிஜேபிக்கு சப்போர்ட் தமிழ்நாடு சவுத் இந்தியாவில் வர வாய்ப்பு இருக்கா? 400 ஆரம்பத்தில் சொன்னார், இப்போ போக போக இந்த வார்த்தையை வாயிலும் வரல. ஏன்னா அவருக்கே அச்சம் வந்துருச்சு, பயம் வந்துருச்சு. சவுத்தை பொறுத்த வரைக்கும், அதில் குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், எப்படியாவது 1-2 சீட்டாவது வாங்கணும்னு முயற்சி பண்ணுறாரு. அது நடக்காது நிச்சயமாக, உறுதியாக இல்லை. இல்லை, தோல்வி போய் அதிகம் வந்துடுறதுனால தான் அவங்க திருப்பி தமிழ்நாட்டு பக்கம் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படியாக இங்கே நம்ம கால் பதிக்கணும்னு அது நடக்க போகிறது இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக தமிழ்நாடு வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. பிஜேபி வந்துட்டு கட்சி தீவை கையில் எடுத்து இந்த பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. கட்சி தீவு இஷ்யூ பற்றி டிஎம்கே காங்கிரஸ்னால தான் கட்சி தீவு ஸ்ரீலங்காவுக்கு போச்சு அப்படின்னு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விமர்சனம் செல்லுமா? இலங்கையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்து இது குறித்து விளக்கமாக ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. இது வரைக்கும் அவங்க வந்து 10 வருஷம் ஆட்சி முடியறதுல மேல பிஜேபி ஆட்சி வந்து 10 வருஷம் ஆச்சு. அப்படி இருந்ததுன்னா அவங்களே அதுக்கு முயற்சியில் ஈடுபட்டு செஞ்சிருக்கணுமா? ஆனால் அது செய்யாமல் வேண்டும் என்று திசைத்திருப்பதற்காக, மக்களை திசைத்திருப்பதற்காக திட்டமிட்டு செய்திருக்கிறார். சார், பிரதமர் வந்து தமிழ்நாடு வரும்போது டிஎம்கே மேல வைக்கிற இன்னொரு குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா டைனஸ்ட் பார்ட்டின்னு சொல்றாரு, அதே மாதிரி கரப்ட் பார்ட்டி அப்படின்னு டிஎம்கே சொல்றாரு. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? அந்த சொல்றதுக்கு தகுதி வந்து நிச்சயமா பிரதமர் மோடிக்கு தகுதி கிடையாது. ஏன்னா இப்போ வந்து இந்த பாண்டு பத்திரத்தில் மூலமாக கொள்ளடிச்சது, அதுக்கப்புறம் பிஎம் கேர்ஸ்னு போட்டு ஃபண்டு கலெக்ட் பண்ணது, இதுக்கெல்லாம் என்ன கணக்குனே இல்லை. அதெல்லாம் மோடி மறைக்கிறதுக்காக தான் இந்த திட்டமிட்டு செய்கிறாரு. இது தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி இருக்கிறது பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு அவங்க பிஜேபியில் வந்து சேர்ந்துட்டா யார் மேலே அவங்க குற்றம் சொல்கிறாங்களோ அவங்களாம் வந்து கரைபிடியாதவங்க, கரப்ஷன் இல்லாதவங்க நினச்சிக்கிட்டு ஒரு வாஷிங் மிஷின் மாதிரி இன்றைக்கி பிஜேபி இருக்க மேட் இன் பிஜேபி மாதிரி வாஷிங் மிஷின் வச்சுட்டுருக்காரு. இதுதான் உண்மை. சார், இப்போ இந்தியா அலையன்ஸில் வந்துட்டு டிஎம்கே ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுறீங்க. எல்லா அப்போசிஷன் பார்ட்டிஸும் சேர்ந்து 2024 போட்டி போடணும்னு நினைக்கிறீங்க. ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா அலையன்ஸ் எப்படி பார்க்குறீங்க? ஒரு பிரைம் மினிஸ்டர் ஃபேஸ் இந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் இருக்கும்போது இது ஒரு ஃபியூச்சர் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த தேர்தலில்? ஆமாம், ஜனநாயகத்தை வந்து காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் இந்த கூட்டணி வந்து அமைச்சது. இது வந்து எப்படி அமைக்கிறது, மூடியை வந்து திருப்பி யாரும் பார்சல் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துச்சு. ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே சாப்பாடு, ஒரே எல்லாம் ஒரேன்னு ஒரேடியாக இந்தியாவை க்ளோஸ் பண்ணுறதுக்காக இன்னும் ப்ளான்லாம் பண்ணேன். இது எங்கே போய் முடியுமோ புரியுது. ஒரு வேளை தப்பி தவறி நடக்க போதில்ல, ஒரு வேளை தப்பி தவறி பிஜேபி வந்து இதை ஜெயிச்சுட்டா அடுத்தது தேர்தலே இருக்காது, தேர்தல் ஒன்றே எடுக்காது. அதுக்காக நீங்கள் மட்டும் விழிப்புணர்வு பார்த்து நீங்கள் எப்படியாவது பிஜேபியை தோற்கடிக்கணும்னு முடிச்சில் இறங்கியிருக்கிறாங்க. அது நல்லா போயிட்டுருக்கு. அதனால் வரக்கூடிய காலத்தில் ஜனநாயகம் வளரும், பிஜேபி வீழ்த்தி ஜனநாயக கட்சி வரும் நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு.
சார், நீங்க பிரச்சாரம் பண்ணும்போது எந்த கருத்துக்கு மக்கள் கிட்டே இருந்து அதிகமா வரவேற்பு வருது உங்களுக்கு? ஆண்களை விட பெண்கள்கிட்ட அதிகமான வரவேற்பு இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அதுக்கு காரணம் வந்து திமுக எப்போ ஆட்சிக்கு வருதோ அப்போ தான் மகளிருக்கு தான் அதிகமான சலுகைகளும் கொடுத்துட்ருக்கு. சொத்தில் சம உரிமை கொடுத்தது, பெண்களுக்கு சுயமரியாதை கொடுத்தது, மகளிர் சுயஉதவிப்படி ஏற்படுத்தினது, இதெல்லாம் கடந்த கால திமுக கட்சியில் தான். அதே வழியில் திராவிட மாநில அரசுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய என்னுடைய தலைமையில் இருக்கக்கூடிய திமுக ஆட்சி இன்றைக்கி வந்து தேர்தல் நேரத்தில் என்ன நம்ம கொண்டு கொடுத்தோமோ பெண்களுக்கு அதையெல்லாம் நிறைவேற்றிட்டு இருக்கிறோம். குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை என்ன மாதம் 1000 ரூபா தகுதி உள்ள அத்தனை பேருக்கு கொடுக்குறதுன்னு சொல்லி அது கொடுத்துட்டு இருக்கிறோம். அது வந்து பெரிய எழுச்சியை கொடுத்துருக்கோம். நல்ல பசங்களும் அந்த பஸ்ஸில் வந்து பயணம் செய்யலாம். அதில் வந்து மாதம் அவங்களுக்கு வந்து 900 ருபீஸ் வரைக்கும் நான் நிச்சயமாக வந்து அதை வந்து அவங்க வீட்டுக்கு குழந்தைங்களுக்கு மருந்து மாத்திரைகளுக்கு வீட்டு செலவு பயன்படுத்துகிறாங்க. நான் இப்படி பல திட்டங்கள் அதே மாதிரி அரசு பள்ளியிலேருந்து படித்து முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிறவங்க அவங்களுக்கு வந்து மாதம் மாதம் 1000 ரூபா ஊக்கத்தை கொடுத்துருக்கோம். அது வந்து திட்டத்தை பண்ணி அதையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது வந்து மகளிர் மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கும் இதோட வந்து அறிவிச்சிருக்கோம். அதையும் வரிவில் செய்கிறோம். அதனால் இந்த திட்டங்கள்லாம் மக்களுக்கு வந்து நல்லா ரீச் ஆகிருக்கு. அந்த அதனால தான் இந்த மிகப்பெரிய வெற்றியை வந்து இந்த இன்னைக்கு தரப்படுறாங்க நம்பிக்கொண்டாங்க. சார், பிஜேபி எவ்வளோ சீட்ஸ் வின் பண்ணுவோம் உங்களோட கருத்து? பிஜேபி எவ்வளோ சீட் வின் பண்ணுறது மோடிக்கும் தெரியாது. நிச்சயமாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சீட்டு விட வராதுன்றது தான் என்னுடைய திடமான நம்பிக்கை. சார், இடி ரெய்ட்ஸ் அப்போசிஷன் ரூல் ஸ்டேட்ஸில் நிறைய நடக்குது சார். பிஜேபி இதை இதை பண்ணுறாங்க அப்படின்னு எல்லா அப்போசிஷன் ஸ்டேட்ஸும் சொல்கிறாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால். இது இது வந்து அவங்க பேக் ஃபயர் ஆகுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இடி ரெய்ட்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஜனநாயக அடிப்படையில் கூட்டணி வச்சு இந்தியா கூட்டணி ஒன்று சொல்லுவோம். அவங்க என்ன கூட்டணி வச்சுருக்கிறாங்கன்னா இடி, ஐடி, சிபிஐ இப்படி கூட்டணி அமைச்சுக்கிட்டு அதை வச்சு எல்லாரையும் மறுக்கிறது. யார் யார் செல்வாக்கோடு இருக்காங்களோ, யார் யார் செல்வாக்கோடு பிரச்சாரம் பண்ணுறாங்களோ, யார் யாரை வலியுறுத்து கேள்வி கேட்குறாங்களோ அவங்க மேலாம் அந்த இடியை, சிபிஐ, ஐடி இது போன்ற துறையை பயன்படுத்தி அவங்களை மிரட்டி அச்சுறுத்தி அவங்களை சிறையில் தள்ளுறது, பழிவாங்கிறது, அச்சுறுத்தி மாற்றி இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் அப்பயோ சொன்னேன். அவன் பயந்து போய் சில பேர் பயந்து போய் பிஜேபியில் சேர்ந்துருவாங்க, சேர்ந்துட்டா வாஷிங் மிஷினை போட்டு சுத்தப்படுத்திடலாம் அப்படிங்கிற இடத்துல தான் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதான் நடந்துகிட்டு இருக்காரு சார்.